அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டில் நாம தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய சில தவறுகள் அந்த மகாலட்சுமியை நம்முடைய வீட்டை விட்டு வெளியேற காரணமாக அமைந்து விடுது அப்படின்னு சில பேர் சொல்வாங்க. அதாவது இந்தந்த நாட்களில் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கு. குறிப்பாக எந்த நாளில் எதை வேண்டுமானாலும் நாம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த நாள் இனிமையாக அமைவது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் மங்களகரமாக பூஜை அறையில் விளக்கு ஏற்றினால்தான் நிச்சயமாக லட்சுமி கடாட்சம் நிலைக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விளக்கேற்றி வந்தால் நிச்சயமாக அது நல்லாவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே போலதான் நாள் பார்த்து நாம் செய்யாத இந்த இரண்டு காரியங்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமியை வாசலோடு திருப்பி போக செய்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாம் செய்யக்கூடிய அந்த இரண்டு காரியங்கள் என்னென்ன, அதை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட தடுமாறுவது உண்டு. அப்படி இருக்க நாள் மற்றும் நட்சத்திரம் என்று எதுவுமே பார்க்காமல் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணுது. அதிலும் முக்கியமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் தினமும் 6 மணிக்கு மேல் வீட்டை கூட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நேரத்திற்கு கூட பல கால வரையறை இருக்கு. அதிலும் குறிப்பாக அதிகாலையில் எழுந்தோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி நேரம் மற்றும் காலம் பார்த்து நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கூட நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே நாளும் கோலும் நமக்கு செய்யாததை வேறு யார் செய்வார் அப்படின்ற ஒரு பழமொழி ஜோதிடத்தில் இருக்கு. அந்த பழமொழியில் இருப்பது போல நேரம் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தால் கூட நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேரம் நன்றாக இல்லை அப்படின்னா ஒரு சிறு கழுத்தடிக்கு கூட இறந்து போய் விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வீட்டை ஒட்டடை அடித்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் வாசலோடு சென்று விடுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அதே போல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் இல்லாமல் ஏகாதசி, சதுர்த்தி, சஷ்டி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி இது போன்ற விரத நாட்களில் கூட வீட்டை ஒட்டடை அடிக்கவே கூடாது. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி இந்த நல்ல நாட்களில் வெளியில் போட்டோம் அப்படின்னா செல்ல போவது அந்த குப்பை மட்டும் கிடையாது, உங்களுடைய வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய மகாலட்சுமியும் கூட தான் அப்படிங்கிறத நிச்சயமாக யாருமே மறந்து விடாதீங்க. அதே போல நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்வது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நீங்கள் விரத நாட்களிலும் விரத இருந்தாலும் இல்லை என்றாலும் வீட்டை சுத்தம் செய்வதற்கு அந்த நாட்களை மட்டும் நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள். மேலும் தினமும் கூட்டி பெருக்கும் பொழுதே உங்களுடைய சுவற்றில் இருக்கக்கூடிய ஒட்டடைகளை தட்டி எடுத்து விடுங்கள். இல்லை அப்படின்னா இந்த நாட்கள் இல்லாத மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக ஒட்டடை அடித்து கொள்ளலாம். அதே போல வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டு குளியலறை மற்றும் கழிவறையை கட்டாயம் சுத்தம் செய்யக்கூடாது என்ற நியதி இருக்கு. அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் இவற்றை சுத்தம் செய்து கொள்ளலாம். ஆனால் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் இவற்றை சுத்தம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய வீட்டிற்கு வந்த மகாலட்சுமி வீட்டோடு தங்காமல் வெளியில் சென்று விடுவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் வறுமையும் மற்றும் வருமான பற்றாக்குறையும் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலும் அலட்சிய போக்கினாலும் தான் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காக அதிகம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக படுக்கை அறை, சமையலறை மற்றும் கழிவறை இந்த 3 இடங்களிலும் நாம் செய்யக்கூடிய தவறுகளே நமக்கு உண்டாகக்கூடிய துன்பங்களுக்கு காரணமாக இருக்கு.
அப்படி நாம் செய்யக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவற்றை நாம் எப்படி சரி செய்வது என்பதை பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்மில் நிறைய பேர் படுக்கை அறையில் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடுவது மிகவும் தவறான செயல் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குளியலறை மற்றும் கழிவறை போன்ற இடங்களை நிச்சயமாக அழுக்காக ஒரு சிலர் வைத்திருப்பாங்க. இதுபோல சில விஷயங்கள் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ கடாசத்தை குறைத்து நம்முடைய வீட்டில் இருக்கும் நல்ல சக்திகள் வெளியேறி தீய சக்திகள் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பாக அமைது. இப்படி எந்தவித தவறுகளையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வந்திருக்காங்க. ஆனால் இப்போது பலரும் அவற்றையெல்லாம் மறந்து தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி உண்டாகக்கூடிய பாதிப்புகள் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக மாறும் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கே தெரியாது. பொதுவாகவே படுக்கை அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பகவானுக்கு உரியதாகவும் சாப்பாடு என்பது சனி பகவானுக்கு உரியதாகவும் இருக்கு. இதனால படுக்கை அறையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை ஒன்றாக அமைது. இப்படி சனி மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை என்பது நமக்கு கடன் தொல்லை தரக்கூடிய அமைப்பாக மாறுது. இதனால உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே பண கஷ்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய தவறை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். குறிப்பாக படுக்கையில் உட்கார்ந்து சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு சாப்பிடுவதற்கென்றே இருக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து அனைவரும் சாப்பிடுங்கள். மேலும் ஒரு சிலர் சமையலறையில் சமைத்த பாத்திரங்களை உடனே கழுவி விடாமல் வெகு நேரம் அப்படியே போட்டு வைப்பாங்க. அதாவது சமைத்தவுடன் அழுக்கான பாத்திரங்களை அப்படியே போட்டு வைத்தோம் அப்படின்னா அந்த அன்னபூரணி தேவியை அவமதிப்பது போன்ற செயலாக பார்க்கப்படுது. இதனால் உங்களுடைய வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு நிச்சயமாக பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலைமை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக எப்போதுமே உங்கள் மனது பதட்டத்துடனே இருக்கும். குறிப்பாக அறிவியலின்படி சமைத்த பாத்திரங்களை அதிக நேரம் அப்படியே போட்டு வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பூஞ்சை தொற்று உருவாகி உடல்நலக்கேடு ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்ப்பதற்காக இரவு எவ்வளவு நேரமானாலும் பாத்திரங்களை சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு உறங்க செல்வது மிகவும் நல்லது. அதே போல நம்முடைய உடலின் மேற்புறத்தையும் உட்புறத்தையும் தூய்மைப்படுத்துவது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கழிவறை அப்படின்னே சொல்லலாம். அந்த கழிவறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பல வீடுகளில் அவர்களின் படுக்கை அறை, கூடம், பூஜை அறை மற்றும் சமையலறை இது எல்லாமே சுத்தமாக வைத்திருந்தாலும் கழிவறையை மட்டும் சுத்தப்படுத்துவதில் சற்று தயக்கம் காட்டுவாங்க. ஆனால் மற்ற எல்லா இடங்களையும் விட இந்த கழிவறை தான் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுது. இந்த இடம் அசுத்தமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய மூதேவி விரைவில் நம்முடைய வீட்டிற்கு வந்து விடுவாங்க. இதனால் கழிவறையை மட்டும் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் நீங்கள் இரவில் தூங்கும் முன்பு உங்களுடைய சமையலறையில் ஒரு வாளி முழுவதும் தண்ணீர் பிடித்து வைத்து விட்டு அதன் பிறகு தூங்க செல்லுங்கள். இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமான கடன் பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபட முடியும். அதே போல இரவில் குளியலறையிலும் ஒரு வாளி முழுவதும் தண்ணீர் பிடித்து வைத்து அதன் பிறகு தூங்க செல்ல வேண்டும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில் முன்னேறுவதற்கான வழிகள் தானாகவே பிறக்கும். மேலும் உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் நிறைந்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனவே வியூஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு நம் வீட்டில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் காரணம். அந்த தவறுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அவற்றை எப்படி சரி செய்வது, இது போன்ற கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.